உங்களுக்கு கொரோனா இருக்கா? வீட்டில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். யூடி டாக்ஸ் 9வது எபிசோட். வீட்டில இருந்தே கொரோனா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற டெக்னிக் எப்படின்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கதைய கேட்டுட்டு வாங்க. ஒரே டென்ஷன் அப்பா. இன்னைக்கு டென்ஷன் ஒரு திருடனுக்கு, சாரி திருடர்னு மரியாதையா சொல்லணும். ஏன்னா திருடு போன பொருளை மன்னிப்பு கேட்டு திருப்பியும் வச்சிருக்காரு அவரு. அப்படி அவர் எதை திருடிட்டு போனார் தெரியுமா? தடுப்பூசிங்களை. திருடிட்டு போனதை எடுத்து பார்த்தா உள்ள தடுப்பூசிங்களா இருந்துச்சான். அதுல இருந்து திருடருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பாவம், ரொம்ப குறுகுறுத்துக்கு இதையும். மனசு கேட்கல, மன்னிப்பு கேட்டு திரும்ப ஒப்படைச்சிட்டு வந்துட்டாராம். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நிச்சயமான பொண்ணை காப்பாத்த நினைச்சு சொந்த அப்பா அம்மாவை இழந்துட்டு நிக்கிறாரு ஒரு இளைஞர். சேலம் சங்ககிரி பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர். தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு நாடோடி சசிகுமார் ரேஞ்சுக்கு இறங்கி தகதோம் தகதோம் தக டகதந்தோம் திகிட திகிட திகு திகு திகதிந்தோம் அப்படிங்கிற ரேஞ்சில் போய் நான் உங்களுக்கு சேர்த்து வைக்கேன் அப்படிங்கிற பாணியில, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல? ஏன் எனக்கு இது கல்யாணம் பிடிக்கல? எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போக, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமலே இருந்தனால மாப்பிள்ளையோட அப்பா, அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா. இது ஒரு துக்கமான ஒரு செய்தி தான். ஆனாலும் எம்ப தம்பி காதலிச்சவங்கள சேர்த்து வைக்கணும்னு நீ எடுத்த முடிவு சரிதான். அதை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல கண்ணு. சொல்லியிருந்தா சரி, சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. துக்கங்கள் ஆண்டவரே, துக்கங்கள். இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஏன் செத்து போனாங்க அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏவே, கொரோனாக்கு எதிரான போர், கொரோனாக்கு எதிரான போருன்றீங்க. எங்க வீரங்க எங்கானோ படையிலங்கானோ அட்லீஸ்ட் இந்த துப்பாக்கியாச்சும் யூஸ் பண்ணுங்களே அப்படி மட்டும் கேட்டுற முடியாது. ஏன்னா நாங்க வேற ஆயுதம் வச்சிருக்கோம். இத பாருங்க. உங்களுக்கு கரோனா இருக்கா? 6 நிமிஷம் நடந்தா போதும். ஒருத்தருக்கு கரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 நிமிஷம் நடந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்காரு. தேனி பகுதியை சேர்ந்த ஒருத்தர். உடம்பு வலிக்கும், கொரோனா இருந்தால் உடம்பு வலிக்கும், சளி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், அப்புறம் சில சமயம் வாந்தி வரலாம், சில பேருக்கு பேதி கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறலும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இது சளி நெஞ்சை அடிச்சுக்கிட்டனால மூச்சு திணறல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. ஆனால் இப்போ மூச்சு திணறல வச்சுதான் நம்ம வந்து ஒரு இது கண்டுபிடிக்க போறோம். அதாவது நீங்க வந்து டாக்டர் போய் செக் பண்ண தேவையில்லை. ஐ மீன், செக் பண்றதுக்கு முன்னாடி கொரோனா இருக்கா, கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது முன்னாடி உங்களுக்கு கொரோனா இருக்கா அப்படிங்கிறது செல்ஃபா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களே செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயம் வீட்டிலயே என்ன அப்படின்னா, உங்களோட ரூம்லயோ உங்களோட வீட்லயோ இல்ல கொஞ்சம் உங்களோட தெருவுலயோ சரி, கொஞ்சம் ஒரு 6 நிமிஷம் அளவுக்கு நடந்து பாத்தீங்க அப்படின்னீங்களேன், உங்களால வந்து 3-4 நிமிஷம் நடக்கும் போதே உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்கிரும். உங்களால அடுத்து வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு சிரமம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதனால உங்களுக்கு கொரோனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லலாம். 6 நிமிஷம் உங்களால் நடக்க முடியல அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தா, உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தா நீங்க கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க எடுத்த காரணம், உங்க கொரோனா தடுப்பூசி வந்து வர்ற May 1 18 வயசுக்கு கீழே, ஐ மீன் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொரோனா வந்து ஃப்ரீயா பண்றாங்க சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கும் தடுப்பூசி எடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கு கண்டிப்பா. இதனால உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துச்சு, உங்களுக்கு கொரோனா இருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு நீங்க போய் தடுப்பூசி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா தடுப்பூசி வேலை செய்யறதுக்கே ஒரு 20 நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 20-25 நாள் ஆகலாம், சில பேர் 45 நாள் ஆகலாம் கூட சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க கவர் பண்ணிக்காம முதல்ல தடுப்பூசியை போட்டுருங்க. தடுப்பூசியை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கு இல்லையா. நமக்கு கொரோனா வரலாம், நமக்கு காய்ச்சல் வரலாம், தொண்டை வலி வரலாம், வாந்தி வரலாம், கொரோனாவே உங்களுக்கு அட்டாக் பண்ணலாம். ஆனாலும் உங்க உயிருக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிறது இவங்க வந்து தடுப்பூசி போடுறவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் இணை நோய்கள் இருக்கிற வேறு சில நோய்கள்னால அது தீவிரமாகி அதனால வந்து பிரச்சனையாகி இதாகலாம், உடம்பு சரியில்லாம ஆகலாம், சில பேருக்கு மரணம் நிகழலாம். ஆனால் வந்து ரொம்ப 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 இப்போ 1 லட்சத்துல 1 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால வந்து அதை வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை நினைச்சு ரொம்ப பயப்பட தேவையில்லை. அதை விட அதிகமான ஒரு விஷயம் என்னன்னா, கொரோனா வந்து நம்மளை பாதிக்கிறது, அதனால நம்ம வந்து ஒரு தடுப்பூசி எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து இந்த 6 நிமிஷம் நடந்து பாருங்க, உங்களுக்கு மூச்சு நிலை இருந்துச்சு அப்படின்னா டக்குனு போய் பாருங்க. மூச்சு நிலை இல்லைன்னா மறுபடியும் சாயங்காலம் பாருங்க, காலையில் 1 வாட்டி, சாயங்காலம் 1 வாட்டி, அட்லீஸ்ட் 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி நீங்க வந்து நடந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்
மூச்சு தணல் இருக்கா, நமக்கு கொரோனா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாள் உலக புத்தக தினம். புத்தகம் நமக்கு கண்கள் மாதிரி, அது இருந்தா இருள் நீங்கி ஒளி பிறக்கும் சமுதாயத்தில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மனிதனின் கண்டுபிடிப்புகளில் சிறந்தது புத்தகம் என்றாரு நம்ம ஐன்ஸ்டீன். புத்தகம் காலத்தின் விதை நெல் அப்படிங்கிறாரு நம்மளோட பாரதிதாசன். பாவேந்திர பாரதிதாசன் வந்து விதை நெல்லுக்கு ஒப்பிடுறாரு புத்தகத்தை. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதம் புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு லெனின். இப்படி பலரும் புத்தகத்தை பத்தி சொல்றாங்க, அப்ப நாமும் புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணும் தானே. இதுல இருந்து தினமும் ஒரு புத்தகத்தை, ஐ மீன் நானில இருந்து தினமும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பண்ணலான் இருக்கேன், புத்தகத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. பட் நாளைய வெளியில தான் பார்க்கலாம். சரி, நம்ம ஊர்ல புத்தகங்கள் அவ்வளவா படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து சினிமாக்கள்ல நல்ல சினிமாக்கள் நிறைய பார்க்கக்கூடிய சினிமா விரும்பிகள் நாம. சில புத்தகங்கள் வந்து சினிமா ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். புதுமை பித்தன் எழுதியிருக்கிற சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு இல்லையா, ஒரு புதினம், அதுதான் வந்து உதிரி பூக்கள் அப்படிங்கிற பேரில் வந்து படமாக வெளியாகிச்சு. மகேந்திரன் எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். கல்கியோட பார்த்திபன் கனவு தான், ஜெமினி கணேசன் தான் நினைச்சிருப்பார் நினைக்கிறேன். பழைய பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துச்சு. நம்மளோட ஸ்ரீகாந்த் நடிச்சு, ஸ்ரீகாந்த் நடிச்சு பார்த்திபன் கனவுன்னு புதுசாக ஒரு வந்துச்சு. அது வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அந்த கூட படம் நல்லா இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சா தமிழ் செல்வன் அப்படிங்கிறவரோட வெயிலோடு போய் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம வந்து பார்வதி ஃபேமஸ் ஆனாங்கல்ல பூ, அது வந்து ஸ்ரீகாந்த் படம் தான். ஸ்ரீகாந்த் வந்து நடித்த ஒரு படம் வந்து நம்மளுடைய பூ வந்து யார் எடுத்திருந்தா, சசிங்கிறவர் இருக்கார்ல. நம்ம இப்போ கூட ஒரு படம் மஞ்சள் சிவப்பு மஞ்சள் பச்சையா அப்படி ஒரு படம் எடுத்தார்ல, பிச்சைக்காரன் எடுத்தார்ல, அவர் தான் வந்து பூ படத்தையும் எடுத்தார். தங்கர் பஜான் தன்னாடு எழுதியிருந்த ரூபாய் 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற படத்தை அவரே படமாக எடுத்தார். மீன் அந்த புத்தகத்தை அவரே படமாக எடுத்தார். பூமணியோட வெக்கை நாவல் இருக்குல்ல, அதில் வந்து பெரும்பாலான பகுதிகளை எடுத்து தான் அசுரன் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து, அசுரன் சூப்பரான ஒரு ஹிட், தனுஷுக்கு ஒரு வெறித்தனமான ஹிட் இல்லையா, அந்த படத்தை எடுத்தாங்க. பெருந்தன்மைங்கிறது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுக்கறது, பெருமை அப்படிங்கிறது உங்களால் முடிந்ததை விட கம்மியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். ஒருவேளை உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுக்க முடியணும் முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. அதாவது நமக்கு நம்மளை சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு என்னுடைய விஷயங்கள் ஏதாவது வந்து குழப்பம் இருந்துச்சு, நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இதை பாராட்டணும், இதில் வந்து உங்களுக்கு கழிவுகளை ஊதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ரொம்ப பேர் இது நல்லா இருக்க, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வந்து சொல்லிச்சு அப்படின்னா, டேய் மச்சான் பேரா எவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கான் பாரு ரியா அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுடைய தாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாறி இருக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் கலாய்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் என்ன பாராட்டலாம், உங்கள் ஃப்ரெண்டு கலாய்க்கலாம், அது மேட்டர் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்றி. பாய்.